இங்கே நம்ம என்ன பார்க்க போனோம்னா லெவல்த் எத்திக்ஸில் இருக்க பாக்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அந்த லெசனில் இருக்க டூயுனோபாக்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கியங்கள் தொன்று தொட்டு அறம் அன்பு அருள் அடக்கம் அமைதி அறிவு ஆற்றல் உண்மை உழைப்பு நேர்மை நாணயம் உயர்வு ஒழுக்கம் இரக்கம் ஈகை வீரம் தீரம் காதல் கடமை நீதி நெறி முதலியானவற்றை உள்ளடக்கியதாகும் தமிழ் இலக்கியங்கள் இதெல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது திருவள்ளுவர் காலத்திலும் அதற்கு முன்பும் பின்பும் முடியாட்சியே நிலை நிலவி வந்தது நா நாட்டாலும் மன்னனே தவறு செய்பவர்களை தண்டிக்கவும் செய்தான் மன்னன் தண்டித்தாலும் நீதி வழங்குவதற்கென அரங்கூறு அவைகளும் இருந்தன என்பதை இலக்கிய சான்றுகள் தெரிவிக்கின்றன அந்த காலத்தில் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அரசந்தான் வந்து அவங்கள வந்து தண்டிப்பான் அப்படி இருந்தாலுமே தனியாக வந்து அதுக்குன்னு ஒரு அரங்கூறு அவைகள் இருந்தன அப்படின்றது ஒரு சில இதுலலாம் பாட்டிலலாம் சொல்லியிருக்காங்க அருங்கூறு அவயம் எதுலன்னா பத்து பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை காஞ்சியில் என்ன இதுனா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அறநிலை அன்பின் அவயம் அறநிலை திரியா அன்பின் அவயம் இது எதுலலாம் புறநானூரில் சொல்லியிருக்காங்க எழுபத்தி ஒன்றுன்னு மருங்கேழு சோழார் உறைந்ததை உறைந்தை அவையத்து அரங்கேடு அறியாதாங்கு நற்றினை நானூறாவது அரங்கேழு நல்லவை அகம் தொண்ணூற்றி மூணு முறியுடை அரசன் செங்கோல் அவயத்து குறுந்தொகையில் இரநூத்தி எழுபத்தி ஆறு அரை சுகோல் கொடினும் அரங்கூறு அவயம் சிலம்புல ஐந்து தொ நூற்றி முப்பத்தி அஞ்சு அறநூல்களை அடிப்படையாக கொண்டு நீதி வழங்கியமையை அறங்கூறு அவயம் என்னும் சொல்லாட்சி வாயிலாக அறிந்து கொள்வோம் என்னன்னா அரங்கூறு அவயம்னா என்னன்னா அறநூல்களை அடிப்படையாக கொண்டு நீதி வழங்கியமை அறநூல்களை அடிப்படையாக கொண்டு நீதியை வழங்குவாங்க அதுதான் சொல்கிறாங்க அடுத்தது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இலங்கை வடிகள் சிலப்பதிகாரத்தில் இலங்கை அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அடைக்கால காதை எழுபத்தி ஆறு எண்பத்தி அஞ்சில் கற்பனையாக ஒரு காட்சியை அமைக்கிறார் இலோக வழிகள் சிலப்பதிகாரத்தில் கற்பனையாக ஒரு காட்சி அமைக்கிறார் அது என்னன்னா அது பூத சதுக்கம் என்பது அதில் பூதம் ஒன்று அற வழியில் இருந்து அற வழியில் இருந்து விலகுபவரை தண்டிக்குமாம் யாரெல்லாம் தண்டிக்கும் அவர் என்னன்னா ஒரு பூதம் வந்து உருவாக்கியிருக்காரு அது வந்து கற்பனை பூதம் இது வந்து இதுவே வந்து ஒரு கற்பனை கதை தான் அந்த பூதம் வந்து என்ன யார் யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் அதை தண்டிக்குமா யாருன்னா கூட ஒழுக்கத்தில் ஒழுகும் பொலிவித்துறவி போலி துறவியர் அவங்கள ம் அந்த துறவின்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடாததெல்லாம் செய்வாங்க துறவின்னா வந்து நான் தூய்மையாக இருக்கணும் அவங்க வந்து துறவின்னு சொல்லிவிட்டு தப்பெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து அந்த பூந்தம் தண்டிக்குமா தீ நெறியில் ஒழுகும் பெண்டீர் பெண்ணுங்க வந்து தவறான நெறியெல்லாம் போனால் அவங்களையும் அது தண்டிக்குமா பிறர் மனை நயப்போர் அதான் மற்றவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களே அவங்கள பொய் சான்று புகழ்வோர் யாராவது தப்பான சாட்சி சொன்னால் அவங்களையும் அந்த பூதம் தண்டிக்குமா புறங்கூறுவோர் ஆகியோரை கண்டால் அப்புறம் யாராவது மற்றவங்கள பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா அவங்கள பற்றியோ அவங்களையும் அந்த பூதம் தண்டிக்குமா பாசத்தார் பாசக்கயிறு கட்டி அப்புறம் நான்கு காதம் சு சுற்றளவுரை கேட்கும் அளவு கடுங்குரல் எழுப்பி அதான் ரொம்ப இது என்னன்னு எனக்கு தெரியல நிலத்தில் புடைத்து அது என்ன பண்ணுமா அவங்க எல்லாரையும் நிலத்தில் புடைச்சி உண்டு விடுவோம் நில நிலத்தில் புதைச்சி அதை சாப்பிட்ருமா சரிங்களா ஒரு முறை வரியோன் ஒருமை உண்மை அறியாது கற்புடைய மங்கையளை மங்கையை பற்றி அவள் கணவரிடம் பொய் சான்று கூறிவிட்டான் அது கண்டு பூதம் அவனை புடைந்து உண்பதற்காக கையற்றில் பிடித்து வைத்திருந்தது ஒரு தடவை ஒரு வரியவன் என்ன பண்ணியிருக்கான் அவன் வந்து இந்தமாரி ஒரு பூதம் இருக்குன்னு தெரியாமல் ஒரு நல்ல பொண்ணை வந்து அவன் அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவன் அவன் புருஷன்கிட்ட போயிட்டு இந்தமாரி உன் பொண்டாட்டி வந்து தப்பான வழியில் நடக்கிறா அப்படின்னு அவனை பற்றி தப்பு தப்பாக சொல்லிடுச்சு இதை கண்ட அந்த பூதம் வந்து அவனை வந்து கயத்தில் கட்டி இழுத்துட்டு போய் சாப்பிட்றதுக்காக வச்சுருந்ததா அப்போ திடீர்னு அந்த பையனோட அம்மா வந்து அழுதாங்களாம் அழு அவங்க என்ன பண்ணாங்க உருண்டு பொருண்டு அழுதுருக்காங்க என் பையனை விட்டுடுங்க என் பையனுக்கு பதில் என்னோடய உயிரை எடுத்துக்கோங்கன்னு அந்த போ அந்த அம்மா வந்து அழுகுறாங்க அதற்கு பூதமானது நரகன் உயிருக்கு பதில் நல்ல உயிர் கொண்டு உயிரை கொண்டு மேலான கதியை இழக்கும் தன்மை எனக்கு இல்லை உன் எண்ணத்தையை கைவிடு என்று கூறி பூதம் பொய்யாச்சி பக பகன்றவனை புடைத்து உண்டது அது என்ன சொல்லிச்சுன்னா அந்த கெட்டவனை அழிப்பதற்கு பதிலாக நல்லவங்களை நான் நல்லவங்கள வந்து சாப்பிட்டு நல்ல கதிக்கு போகிற நல்ல கதிக்கு போடுறதை வந்து நான் எனக்கு விரும்பலை நான் அவனை உன்னை சாப்பிட்டனா எனக்கு நல்ல கதி கிடைக்காது நான் வந்து நிம்மதியாக இருக்க மாட்டேன் நல்ல கதி கதி கிடைக்காது எனக்கு அதனால் அந்த பழி சொல்லுக்கு நான் ஆளாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூதம் வந்து நீ வந்து இந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சாப்பிட்டுருச்சான் நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பரகதி அதான் பரகதி இழக்கும் பண் பண்பிங் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சிலம்பு அடைக்கல எண்பத்தி நாலு இச்செய்தி கற்பனையாக இருந்தாலும் அற வழியில் இருந்து விலகா விலகாமல் மக்களை நெறிப்படுத்துகிறது இது இது கேட்பாங்க நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பரகு அதி இழங்கும் பண்பிங் இல்லை அப்படின்னு சொல்கிறது யாருன்னா சிலம்பு அதுதான் சரிங்களா எண்பத்தி நாலுனு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது பிடிக்கலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்